கண்டிப்பாக பாருங்கள் க்ளாஸு. அடுத்து பாருங்கள் ஹெட்டிங் பாருங்கள், சீரோப்டிரோஃபில்லின்னு பேர். சீரோப்டிரோஃபில்லின்னா வெவ்வால் மூலமாக மகன் சீர் நடக்கக்கூடியது. அதாவது வெவ்வால் மூலமாக சில தாவரங்கள் தாவரங்களுடைய மலர்கள் இருக்கக்கூடிய மகர், அதாவது போலன் கிரெயின்ஸ் வந்து பரவுது. அப்போ வெவ்வால் மூலமாக மகன் சீர் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சீரோப்டிரோஃபில்லின்னு பேர். பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாலினேஷன் கேரியர் அவுட் பை பேர்ட்ஸ் இஸ் கால்டு சீரோப்டிரோஃபில்லி. Some of the common Cirrhopterophilus plants, some of the plants போட்டு ஜெய்ஜீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம், அதாவது ஜெய்ஜீலியா ஆப்பிரிக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். அடுத்து இன்னொரு தாவரம் வந்து அடன்சோனியா டிஜிடேட்டா. இந்த ரெண்டு தாவரம் எடுத்துக்காட்டு. வெவ்வாறு மூலமாக பாலினேஷன் பண்ணக்கூடிய தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா ஜெய்ஜீலியா ஆப்பிரிக்கானா, அடுத்து அடன்சோனிய டிஜிடேட்டா, அது ரெண்டு தாவரம் சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கவே. அடுத்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா மால்கோஃபில்லின்னு சொல்லக்கூடிய மால்கோஃபில்லியோட ஒரு டைப். மால்கோஃபில்லினா ஸ்னெயில் மூலமாக நத்தை மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுன்னா, நத்தை மூலமாக பாலினேஷன் மருந்து சேர்க்கை நடக்குதுன்னா அதுக்கு பேர் தான் மால்கோஃபில்லி. பாருங்கவே, பாலினேஷன் பை ஸ்லக்ஸ். அப்படின்னா ஸ்லக்ஸ்னால் என்னென்னா இலையை அட்டைன்னு வாங்க. ஸ்லக்ஸ்னால் என்னது, இலையில் ஒடிக்கிறதுக்கு ஒரு அட்டை பூச்சியமாக இருக்கும். அட்டை, ஆமாம், அட்டை பூச்சி சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்னெயில் நத்தை, இது ரெண்டு மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுனா அதுக்கு பேர் தான் இந்த மால்கோஃபில்லி. மால்கோஃபில்லின்னு என்னென்னு டூமா கேட்கலாம். அதாவது ஸ்லக்ஸ் அண்டு ஸ்னெய்ஸ் மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்லக்ஸ். இதுக்கு பாருங்கள், சம் ஆஃப் த பிளான்ஸ் ஆஃப் என்னது அரியேசி, ஆரியேசி அதாவது சாரி ஏரியேசி, ஒரு சம் ஆஃப் த பிளான்ஸ் ஆஃப் ஏரியேசினா ஏரியேசி சொல்லக்கூடியது ஒரு குடும்பம், ஏரியேசி சொல்லக்கூடியது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களில் மட்டும்தான் ஸ்னெயில் மூலமாக, ஸ்னெயிலில் நத்தை மூலமாக பாலினேஷன் நடக்குது. அப்போ ஏரியேசி என்ற குடும்பம் இருக்குது. இப்போ குடும்பம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான தாவரம் சேர்ந்தது ஒரு குடும்பமாக இருக்கும். இப்போ மால்வியேசி குடும்பம் இருக்குது, சொலானேசி இருக்குது, அதேமாதிரி இபோர்பியேசி இருக்குது, இந்த மாதிரி நிறைய குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 2500 தாவரம் 3000 தாவரம் இருக்கும். அதே மாதிரி ஏரியேசின்னு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் சம் பிளான்ஸ் சில தாவரங்களில் ஸ்னெயில் மூலம் நடக்குன்றாங்க. அதேமாதிரி வாட்டர் ஸ்னெயில்ஸ் க்ரௌடிங் அண்டு லெம்மா பாலினேட் தம். அதாவது சில தாவரங்கள் பார்த்து சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி வாட்டரில் அதாவது நீர் நத்தை மூலமாக, நீர் நத்தை மூலமாகவும் எனது இங்கே நடக்க சொல்கிறாங்க. நீர் நத்தை மூலமாக, நீர் நத்தைகள் மூலமாக லெம்னா தாவரத்தின் மேல் ஊர்ந்து செல்லும் பொழுது, லெம்னான்னு ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரம் தாவரத்தில் நீர் நத்தைகள் ஊர்ந்து செல்லும் பொழுது பாலினேஷன் நடக்குன்றாங்க. இது ஒரு ஒன்மார் குவஸ்டின் கேட்பாங்க. அதாவது வாட்டர் நெயில்ன்றாங்க இல்லையா, அது க்ரௌவிங்னா ஊர்ந்து செல்லக்கூடியது, க்ரௌவிங் அம்மும் வந்து லெம்னா. அப்போ லெம்னான்னு சொல்லக்கூடிய தாவரம் வந்து எங்கே இருக்குன்னா வாட்டர் இருக்குது, அந்த வாட்டருக்குடிய தாவரத்தில் அந்த ஸ்னெயில் வந்து வாட்டர் ஸ்னெயில்னு சொல்லக்கூடியது ஊர்ந்து செல்லும் பொழுது பாலினேஷன் நடக்குன்றாங்க. இது ஒரு டைப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேட்டிங் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டமோஃபில்லி. எண்டமோஃபில்லினா பூச்சிகள் மூலம் மகன்ற சேர்க்கை, பூச்சிகள் மூலமாக மகன்ற அதுக்கு பேருங்க பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் கால்டு எண்டமோஃபில்லி. பாலினேஷன் பை ஆன் இஸ் கால்டு பாருவேன் மிரி, அதாவது மிரி மிஸ்கோ, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எறும்புகள் மூலம் நடந்துச்சுன்னா அது பேர் மிரிமிக்கோஃபில்லின்னு பேர். பூச்சிகள் மூலம் பாலினேஷன் நடந்துச்சுன்னா அது பேர் எண்டமோ ஃபில்லி. அதேமாதிரி பாலினேஷன் பை ஆண்டிஸ் கால்டு, ஆண்டுனா எறும்புகள் மூலம் நடந்துச்சுன்னா அது பேர் மிரிமிக்கோஃபில்லின்னு பேர். இது ஒரு டூமர் கேட்கலாம், மிரிமிக்கோஃபில்லின்னு இருக்குது. மிரிமிக்கோஃபில்லின்றது ஒன் மார்க் குவஸ்டின் கேட்கலாம். மிரிமிக்கோஃபில்லி எது மூலம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷன் பை என்னது ஆண்ட்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள், இன்செக்ட்ஸ் தேட் ஆர் வெல் அடாப்டட் பிரிங் பாலினேஷன் ஆன் ஆர். சில இன்செக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடாப்டேஷன், எதுக்காக பாலினேஷன் பண்ணுவதற்காக சில அடாப்டேஷன் தகவமைப்பு, அடாப்டேஷன் என்ன சில தகவமைப்பு பெற்றுள்ளது. அது உடம்புலேயே பார்த்திங்கன்னா சில தகவமைப்பு இருக்குன்றாங்க, அது நடக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்காங்க பாருங்க, இன்செக்ட்ஸ் பீஸ் ஆர் த மெயின் ஃபாரிஸ்டர்ஸ். இன்செக்ட் வண்டுகளும் பீஸ்னு எனது இந்த குலவி இருக்கு பாருங்க, தேனீக்கள், இவை ரெண்டுமே வந்து மெயினாக வந்து பண்ணக்கூடிய பாலினேஷன் பண்ணக்கூடிய ஒரு விசிட்டர்ஸ், திரும்ப திரும்ப ஃபிளார் போடுவாங்க. அண்டு டாமினன்ட் பாலினேட்டர்ஸ், இவங்க தான் என்னது மெயினாக வரவங்க, இவங்க தான் டாமினன்ட்னா ஆதிக்க செலுத்தக்கூடிய ஒரு பாலினேட்டர்ஸ். இன்செக்ட்ஸ் ஆர் சி பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஆங்கியஸ்வம். இவங்க எங்கே அதிகமாக பண்ணுவாங்கன்னா ஆங்கியஸ்வம்னா அந்த
விதைத்தாவரங்கள் பாருங்கள், மூலிகை தாவரங்கள் அங்கே தான் அதிகமாக பண்ணுறாங்க, அங்கே தான் அது பண்ணாங்க இன்செக்ட் பாலினேஷன். அடுத்து இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாலினேஷன். இது வந்து என்னது மோஸ்ட் காமன் டைப்னா காமன் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு காமன் டைப்னு சொல்கிறாங்க, பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு காமன் டைப்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எண்டோமார்ஃபிலஸ் ஃப்ளவர். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா பூச்சி மலர் சேர்க்கை அடையும் மலர்களின் முக்கிய பண்புகள். அது அதனுடைய என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா முக்கிய பண்புகள் பார்க்க போகிறோம். அதாவது பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை அடையும் மலர்களின் முக்கிய பண்பு, எதெல்லாம் பூச்சிகள் மூலமாக பாலிசம் நடக்குதோ அந்த மலருடைய முக்கிய பண்பு என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வரேன், ஃப்ளார்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜாக இருக்கும், ஆர் இட் இஸ் ஸ்மால், தே ஆர் அக்ரிகேட்டட் தென்ஸ் இன்ஃப்ளூன்ஸ். எக்ஸாம்பிள் அஸ்ரேசி ஃப்ளார். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் வந்து ஒன்று லார்ஜாக இருக்கும் அல்லது கூட்டமாக இருக்கும், அதாவது கொத்தாக இருக்கும், அக்ரிகேட்டனா கொத்தாக இருக்கும். ஒன்று ஃப்ளார் லார்ஜாக இருந்தாலும் வண்டுகள் மூலம் பாலினேஷன் நடக்கும் அல்லது கொத்தாக இருந்தாலும் நடக்கும்ன்றாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அஸ்ரேசி குடும்பத்தை சேர்ந்த மலர்கள். அடுத்து பாருங்கள் ஃப்ளார்ஸ் ஆர் ஹைலி அதாவது பிரைட்லி கலர்டு. பிரைட்லி கலர்னா கலர் வந்து பிரைட்டாக இருக்கும். த அட்ரஸன் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார் மே பிரைட்லி கலர் அட்ராக்ட் இன்செக்ட். அதாவது ஃப்ளார் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நிறைய ஃப்ளார்ஸ் வந்து பிரைட்டாக இருக்குது, அதே இதில் அட்ராக்டிவாக இருந்து அந்த இன்செக்டாக இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து போயின்செட்டியா அதாவது பாயின்செட்டியா மற்றும் மனது போகன் வில்லா தாவரம். பாயின்ஸ் அதாவது பாயின்செட்டியா போகன் வில்லா தாவரம் மாதிரி நடக்குறாங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ளார்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளார்ஸ் ஆர் வந்து சென்டர், சென்டர்னால் மனம் உள்ளது, அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டர், நிறையா கனிகளை சுரக்கும், நிறையா கனி அதாவது தேன் சுரப்புகள் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஃப்ளார்ஸ் ஆர் இன் விச், ஃப்ளார்ஸ் ஆர் பாருங்கள் ஃப்ளார்ஸ் ஆர் இன் விச் தேர் இஸ் நோ செக்ரிகேஷன் ஆஃப் நெக்டர். சில ஃப்ளார் வந்து நெக்டார் அதாவது கனி சுரக்கல, நெக்டார்னா அது கனி அதாவது தேன் சுரக்காத அதாவது பூந்தினை சுரக்காத மலர்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தேனீக்கள் போகுது பாருங்களேன், நெக்டர் நோ நெக்டார். த பாலினேஷன் எய்தர் கன்சியூம்ஸ் ஃபுட் அண்ட் யூஸ்டு ஃபில்டிங் ஆஃப் ஹியூ பை த கனிபீஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஃப்ளார் இருக்குது, அந்த ஃப்ளார் வந்து கனியே சுரக்கட்டாக கூட தேனீக்கள் வந்து உணவுக்காகவோ அல்லது தேன் கூட்டினை உருவாக்கவோ பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ தேனீக்கள் இருக்குன்னு பாருங்க, அது வந்து தேனே ஒரு பூ வந்து சிறக்கலைன்னா கூட அதில் போய் உட்காந்து அந்த மகரந்த தூளை எடுத்து அதனுடைய தேன் கூடு கட்டுவதற்காக பயன்படுத்திக்கிறோம், அந்த புலனை வந்து தேன் கூடு கட்ட பயன்படுத்தும். அதான் என்ன சொல்கிறாங்க பில்டிங் ஆஃப் த ஹியூ த கனிபீஸ். ஒரு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா தேனுக்காகத்தான் ஒரு ஃப்ளாருக்கு போகணும் கிடையாது, தேன் இல்லாட்டா கூட அந்த ஃப்ளாருக்கு போகுமா, போய் அங்கே கூட போலன் எடுத்து வந்து இருக்குமா. போலன் அந்த நெக்டர் அந்த ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் த விசிட்டர்ஸ். இந்த போலன் இருக்கிற பாருங்க, போலன் சொல்லக்கூடிய போலன் கிரெயினும் நெக்டார் வந்து அங்கே விசிட் பண்ணக்கூடிய பூச்சிகளுக்கு ஒரு ரிவார்டு சொல்கிறாங்க, ரிவார்டு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்த ஃப்ளார்ஸ் ஆர் பாலினேட்டட் பை ஃபைனது ஃப்ளைஸ் அண்டு ஃபீட்டில்ஸ் ப்ரொடியூஸ் த ஃபுல் ஆர்டர் அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது, ஈக்கல் ஃப்ளைஸ்னால் ஈக்கல், அடுத்து ஃபீட்டர்ஸ்னால் அது ஈக்கிள்ஸ் அதுக்கிறது வண்டுகள். இவை வந்து மகசேர்க்கு மலர்கள் வந்து மகரந்த கனிகளை ஈர்க்க துருநடத்தும். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நடைபெறும் மகர சேர்க்கை நடைபெறும் மலர்கள் இந்த ஃப்ளைஸும் ஃபீட்டர்ஸும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடர்னால் துருநாற்றம் வீசக்கூடிய மலர்கள் அட்ராக்ட் பண்ணுறது. சில மலர்கள் என்ன பண்ணணும்னா மகரந்தச்சிக்கு நடப்பதற்காக அந்த மலர்கள் வந்து துருநாற்றத்தை உருவாக்குமா, மலர்களே துருநாற்றத்தை உருவாக்குமா. ஏன்னா சில ஈக்களுக்கும் சில கனி அதாவது கொலைவிகளுக்கும் அதாவது தேனிகளுக்கும் துருநாற்றம் பிடிக்குமா, நல்லா கணிச்சுருவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, சில பாலினேட்டருக்கு வந்து துருநாற்றம் பிடிக்கின்றதுக்காக சில மலர்கள் வந்து துருநாற்றத்தை உருவாக்குது, அதனால் அந்த ஃப்ளைஸும் ஃபீட்டர்ஸ் வந்து அதில் உட்காந்து பாலிசம் நடக்கிறாங்க. இன் சம் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ஜூசி செல்லியை உருவாக்குது, ப்ரெசன்ட் இன்ஸ் வருமே ஃப்ரீஸ் அதாவது ஃபைரிஸ் அண்டு கண்டெய்ன் சக்குடு பயிர இன்செக்ட்ஸ். அதாவது சில பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாரு அதாவது ஜூசி செல் இருக்குது, சில மலர்கள் வந்து பூச்சிகள் துளையிட்டு சாரை உறிஞ்சிக்கணும். சில பூச்சிகள் வருது ஒரு மலரில் உட்காந்து அந்த மலரில் துளை போட்டு சார்களை உறிஞ்சுது, அப்படி சார்களை உறிஞ்சும் பொழுது அதனோட உடம்புல வந்து
போனன் ஒட்டி கொள்ளுது, அது வந்து வேற ஒரு மலையில் உட்காகும் பொழுது அங்கே வந்து பனிஷன் நடத்துறாங்க. இது ஒரு டைம், ஓகேங்களா? அதனால் இந்த பாயிண்ட் வந்து அஞ்சு பாயிண்ட், அஞ்சு ஆறு பாயிண்ட் இருக்குது. இது ஒரு ஃபைவ் மார்க் கேட்குற கொஸ்டின், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.